ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சின்ன ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஒரு ஃப்ரை ரெசிபி. ஓகேவா? ஈஸி சிம்பிள் ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதுதான் நம்ம வாங்கியிருக்கிற சிக்கன். இது எவ்வளோம்மா சிக்கன்? அரை கிலோ. அரை கிலோ சிக்கன் வாங்கியிருக்கோம். இதுதான் அரை கிலோ சிக்கன். இது வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கிறது. இதுக்கு வந்து நம்ம ஃப்ரைக்குள்ள மசாலாலாம் ரெடி பண்ணலாம். சரி வாங்க, 65 நம்ம மசாலா பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்னம்மா? மஞ்சப்பொடி. இதுதான் வத்தப்பொடி போட போகிறோம். இது ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்காங்க. அரை கிலோ சிக்கனுக்கு 3 ஸ்பூன் வத்தப்பொடி. கொஞ்சோண்டு மிளகு. நாங்கள் எப்போதும் மிளகு சேர்ப்போம். நிறைய பேர் சேர்ப்பீங்களாம் தெரில. நாங்கள் வந்து ஃப்ரைக்கு மிளகு சேர்த்துக்கிடுவோம். அப்புறம் கரம் மசாலாவும் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்போ நல்லா மணமாக இருக்கும். ஃப்ரைக்குள்ள ஸ்மெல் சூப்பராக இருக்கும். மல்லிப்பொடி, மல்லிப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவை வந்து மொத்தமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம், ஏன்னா சிக்கன் இப்போ தான் கழுவி வச்சனால சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி இருக்குது. அதனால் ரெண்டாவது நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். மசாலாலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த மசாலா கூட நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா இதில் லெமன் கூட நீங்கள் புளிஞ்சு விட்டுக்கலாம். அது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இல்லாட்டி கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம். இப்போது எங்களுக்கு வந்து இது விரவும் போதே அதோடய தண்ணி வந்து சேர்க்க வேண்டாம். இதில் இருக்கிற தண்ணியே எங்களுக்கு ஓகேவாக இருக்குது. சிலப்போ உங்களுக்கு வந்து தண்ணி வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். இது இப்போ நம்ம உடனே பொரிக்க போகிறோமாம்மா, இல்லாட்டி ஊற வைக்க போகிறோமா? ஊற வைக்கணுமா? பார்த்தீங்களா? இப்போ இன்னொன்று என்னென்னா, இதுக்கு தேவைக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அதை சேர்க்க போகிறோமா? இனிமேல் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம சேர்க்க போகிறாங்க. கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துருக்காங்க. நல்லாயிருக்கும். இப்போ ஃப்ரை ஆகும்போது அந்த கருவேப்பிலை ஸ்மெல் வந்து இந்த கடையில் கொடுக்குற மாதிரி ஃப்ரை பண்ண ஸ்மெல் வரும். இப்போ வந்து வீட்லேயே ரெடிமேடாக அரைச்சி வச்சுருக்காங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரிட்ஜில். அதுலேருந்து தான் இந்த தெரியல இஞ்சி தனியாக பூண்டு தனியாக அரைச்சிருக்காங்க. அதுலேருந்து தான் எடுத்து போட போகிறாங்க. பூண்டு மட்டும் போட்டிருக்காங்க. எப்போதுமே இஞ்சி அளவு வந்து கம்மியாக இருக்கணும், பூண்டு அளவு தான் கூட இருக்கணும். இல்லாட்டி இப்போ ஃபுல்லுமே மொத்தமே இஞ்சியோட ஸ்மெல்லாக இருக்கும், அந்த டேஸ்ட் இருக்காது. இஞ்சி கொஞ்சமாக போட்டால் கூட பரவாயில்ல, பூண்டோட அளவை வந்து கூடுதலாக போடுங்க. இப்போ மொத்தத்தையும் மிக்ஸ் பண்ணணும். இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கனால சிலப்போ உப்பு கம்மியாக இருக்கும். அது நீங்கள் உப்பு கம்மியாக இருந்ததுன்னா டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு வேணுமா சேர்த்துக்கோங்க. இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது ஊறட்டும். நம்ம அப்புறம் போல் ஃப்ரை பண்ணோம். 20 மினிட்ஸ் லேட்டர். ஓகே கைஸ், இப்போ சிக்கன் ஊறி வந்து ஒரு அரை மணி நேரம் ஆச்சு. இப்போது நம்ம ஃப்ரை செய்யலாம். இப்போ நம்ம வந்து கடையில் போடுறமே நிறையெல்லாம் ஆயில் ஊற்ற போகிறதில்ல. கொஞ்சமாக ஊற்றி அதே ஆயிலை திருப்பி ரீயூஸ் செய்யாத மாதிரி தான் செய்ய போகிறோம். இவ்வளோ நேரமாக நம்ம ஊற வச்சுருவோம் சிக்கன். பார்த்தீங்களா, நல்லா ஆவி பொடி. இப்போ நம்மளுக்கு ஆயில் வேணால் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து கொஞ்சம் சேர்க்க போகிறோம். இப்போ இது ஃப்ரை ஆகிற கேப்பில் நம்ம மின்னூஸ் என்ன செய்கிறான்னு சொல்லி பார்த்துட்டு வரலாம். வாங்க மின்னு, மின்னு ஹாய். தாத்தா காணிக்கணும். சிக்கன் அப்படியே வெந்துட்டு இருக்கட்டும். நம்ம சிக்கன் கொஞ்சம் வெந்த பிறகு வந்து பார்க்கணும். இப்போ பாருங்க, சிக்கன் வந்து நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இதுதான் ஈஸி சிம்பிள் ரெசிபி. இப்போ ஃபஸ்ட்டு பேட்ச் சிக்கன் வந்து ஃப்ரை ஆகிட்டு இனி இதெல்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு பேட்ச் சிக்கன் மூடி நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம். இதே இந்த சிக்கனும் இருக்குது, இதே நம்ம பொரிச்சுட்டு சாப்பிடலாம். சூடாக இருக்குது சிக்கன், ஆனால் நல்லா ஃப்ரை ஆகிட்டு. ஓகே கைஸ், சிக்கன் எப்படி டேஸ்ட்டாக இருக்குமாட்டேன். Hey, hey, hey.
அப்புறம் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய்.